இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நிமித்த புஷ்பம்னு சொல்லுவாள், சகுண புஷ்பம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் யார்ட்டையும் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் மனசில் வந்து எது நான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, உங்கள் சுவாமி ரூமில் சுவாமிகிட்ட ஒரு வெள்ளை புஷ்பம், சிவப்பு புஷ்பம், அல்லதுன்னா ஒரு பேக்கெட்டில் ஒரு விபூதி, ஒரு குங்குமம், அப்படி போட்டுட்டு சுவாமிட்டுனுட்ட பாதத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி பாதத்தில் போடும்போது நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கல, இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த விஷயத்தை நினச்சிக்கிறேன், இது எனக்கு கிடச்சா எனக்கு சீக்கிரம் அனுகூல்யம் தரும் அப்படின்னு வேண்டிண்டு நல்ல மனசார ஒரு குழந்தையை கொண்டு போய் அந்த அதை அதை எடுக்க சொல்லுங்க. நீங்கள் எடுக்கிறத விட நான் இதுதான் எடுக்கிறேன்னு நினச்சா கடைசியில் அதை எடுத்துட்டேன், அதை எடுக்கிறேன்னு நினச்சா இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராமல் யாராவது குழந்தையை விட்டு அந்த எடுத்து தர சொல்லுங்க. அப்படி கையில் வரக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒருவேளை சாதகம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு 15 நாட்கள் கழித்து திருப்பி அந்த புஷ்பத்தை போட்டு பாருங்கள். அப்போது இந்த சகுண புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சகுண பிரஷ்னம், சகுண புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷகரமானது. இது வந்து உங்களுக்கு அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய சகுணமாக, அதாவது இது ஒரு நல்ல சகுணம், நல்ல விஷயம், நீ வந்து ப்ரொசீட்பது புஷ்ப பிரஷ்னம்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்பத்தை கொடுத்தா உனக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இந்த சுவாமிகிட்ட புஷ்பம் போட்டு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா விபூதி குங்குமத்தை போட்டு எடுத்துக்கிறது, இதன் மூலமாக ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கலாம். அப்படி நிர்ணயம் பண்ணி அந்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இறைவனுடைய பாதத்தில் விட்டு அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பண்ணலாமா? பண்ணப்படாது. ரொம்ப என்னால் அதை வந்து தீர்க்க முடியல, ரொம்ப சந்தேகமாக இருக்குங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து சகுண புஷ்பம்னு சொல்லுவாங்க, அதாவது நிமித்த புஷ்பம், சகுண புஷ்பம்னு சொல்லுவாங்க. சுவாமிகிட்ட பூ வச்சு நிமித்தம் பார்க்குறது, அதே மாதிரி அந்த சகுணம் பார்க்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இறைவன் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் பிரயாணம் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது போன்ற நிறையா சித்த ரகசியங்கள் என் வாழ்க்கையில் நான் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்ருக்குவா. 7397394829 டெய்லி ஆன்லைன் கிளாஸ், உங்கள் வாழ்க்கையை பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. வரக்கூடிய 20ஆம் தேதி சண்டி பாராயணம், அதே மாதிரி சந்தான கோபால கிருஷ்ண ஜபத்தோடு இருக்கும். இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா? சேம் நம்பர் 7397394829 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், நட்சத்திரம் கொடுங்க. அதே மாதிரி அவர்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கிரகரோகர். நன்றி.